சிவராமன் சார் நீங்கள் ஃபுட்டு பற்றியும் சிறுதானியங்கள் பற்றியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் நீங்கள் பேசுகிற வீடியோஸ் தான் இன்டர்நெட் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது அதுவும் எனக்குலாம் ஃபீட் வந்துகிட்டே இருக்குது திரும்ப திரும்பவும் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் ரீசெண்ட் டைமில் கூட சொல்லிகிட்டே இருந்தீங்க நம்ம எவ்வளோ இன்ஃபார்ம் பண்ணாலும் அனிமியாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பெண் குழந்தைகள்கிட்ட பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு அதை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லியிருந்தீங்க அது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்கூல்லலாம் கூட நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணோம் பட் அது மெரிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது எவ்வளோ முக்கியம் அது எப்படி சால்வ் பண்ணுறது இவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு ரொம்ப சாதாரணமான ரத்த சோகைங்கிறது மருத்துவ உலகில் ரொம்ப சாதாரண விஷயம்தான் ஒரு அயன் டேப்லெட் சாப்பிட்டா இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தட்டையாக பார்க்குற விஷயம் ஆனால் நாற்பது சதவீத மக்கள் அநிமிக்கா தான் இருக்காங்கங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம் அதுவும் குறிப்பாக பெண்கள் பள்ளி குழந்தைங்க ஒரு நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தைந்து சதவீதம் பல பெண்களுக்கு வந்து நாங்கள் கருத்தரிக்கிற சமயத்தில் மருத்துவர்கிட்ட போகும்போது கருத்தரிச்சிருக்காங்கன்னு பார்க்க போகும்போதோ இல்லை அந்த பிரசவ நேரத்தில் பார்க்கும்போது தான் அந்த அனிமையாக இருக்குங்கிறதே தெரிய வரும் அது வந்து ஒரு தீவிர ஒரு பிரசவ நேரத்தில் வந்து வரக்கூடிய உயிரிழப்புகள் அதிக ரத்த போக்கு இப்படி பல பிரச்சனைக்கு அது ஒரு காரணமாக மாறிடுது அது மட்டும் இல்லாமல் ஒரு அனிமையாக இருக்கிற ஒரு தாயால் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையோட எடையும் குறைஞ்சிரும் அந்த எடை குறைஞ்ச குழந்தை காலம் முழுக்க அதுனுடைய எதிர்பார்த்தல் அதனுடைய நோயை எதிர்க எல்லா விஷயத்துலேயும் அது ஒரு அவ்வளோ சிக்கலான விஷயம் ஆனால் அதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா வெறும் மாத்திரை மருந்து மட்டும் கிடையாது நம்ம ரெகுலராக சிறு குழந்தை முதலே இரும்புச்சத்துள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும் நீங்கள் சிறுதானியத்தை வந்து ஏன் கொண்டாடுறோம் உலகமே பன்னாட்டு சிறுதானிய ஆண்டுன்னு கொண்டாடன்னா ரெண்டு காரணத்துக்காக ஒன்று நம்ம உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் எல்லா சிறுதானியங்கள்லேயும் இப்போ கம்பு எடுத்திங்கன்னா அரிசியை விட எட்டு மடங்கு இரும்பு சத்து அதிகம் கேழ்வரகில் இரும்புச்சத்து அதிகம் திணையில இரும்புச்சத்து இப்படி எல்லா சிறுதானியங்களையும் இரும்புச்சத்து கூட வருது புரதச்சத்து எடுத்திங்கன்னா அரிசியை விட அரிசியில் ஏழு பர்சன்ட் எட்டு தான் இது ஒரு பத்து பதினொன்று வரைக்கும் சில சிறுதானியங்களில் இருக்குது அது தாண்டி ரொம்ப முக்கியமானது அந்த லோ கிளைசிமிக் மெல்ல மெல்ல சர்க்கரை ரத்தத்தில் கலக்கக்கூடிய தன்மை அது ஒரு மிகப்பெரிய வரம் ஏன்னா இன்றைக்கி டயபெட்டிக் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு தெரியும் சர்க்கரை கட்டுப்படலை அப்படின்னா அவங்களுக்கு தான் மாரடைப்பு அவங்களுக்கு தான் சிறுநீரக செயலிழப்பு அவங்களில் தான் அதிகமான பேர் புற்றுநோய்க்கு வராங்க ஸோ இப்போ எல்லாம் இது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சு பார்க்கும்போது அன்னாட நம்மளும் இருபது வருஷமாக இருக்கோம் தொடர்ந்து இந்த விஷயத்தை ஆனால் எத்தனை பேர் தினசரி ஏதாவது ஒரு வகையில் சிறுதானியம் எடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவு தான் இன்றைக்கும் குறைவு தான் சிறுதானிய உற்பத்தி நம்ம பேசிகிட்டே இருக்கோம் தமிழ்நாட்டில் நம்ம சிறுதானியம் மிக குறைவாக தான் உற்பத்தி செய்யப்படுது நம்ம இன்றைக்கும் ஆந்திராலேயும் தான் சிறுதானியம் வாங்குகிறோம் ஸோ அதனால் நம்ம ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஏதாவது ஒரு சிறுதானியத்தை ஒன்று தின பொங்கல் இல்லை வரகரிசியில் உப்புமா இல்லை கேழ்வரகில் ஒரு ரொட்டி இல்லை கம்பஞ்சோறு இது ஏதோ ஒன்று வாரத்தில் ஒரு ஒரு நாள் இதில் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும்